வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, சமூக அறிவியல் அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு. வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இன்னைக்கு எந்த பாடம் பார்க்க போறோம்னா, நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் என்ற பாடத்தில் தரப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்க்கலாமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. ஒன்று, மிக அதிக வேகத்தில் சுழலச் செய்து கனமான பொருட்களில் இருந்து லேசான பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை டேஷ். சரியான விடை மைய விளக்க முறை. இ ஆப்ஷனுக்குலயா மைய விளக்கம் இருக்குல்லையா, அதை செலக்ட் பண்ணி எழுதலாம். இரண்டு, பின்வருவனவற்றுள் டேஷ் ஒரு கலவை. இங்கு கொடுக்கப்பட்டுள்ளதில் சாறு என்பது ஒரு கலவை. சாறு அப்படின்னா ஜூஸ் அப்படின்னு பொருள் கொள்ளணும். அடுத்தது மூன்று, ஒரு துளி மையினை நாம் நீரில் கலக்கும் போது நமக்கு கிடைப்பது டேஷ். விடை ஒரு படித்தான கலவை. நான்கு, கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல் முறையில் டேஷ் அவசியம். விடை பிரிப்புணல் அவசியம். ஐந்து, டேஷ் முழுவதும் ஒரே மாதிரி பண்புகளை கொண்டுள்ளது. இந்த மாதிரி சென்டென்ஸ் அமைச்சுக்கோங்க. விடை எப்படி எழுதலாம்? தூய பொருள் முழுவதும் ஒரே மாதிரி பண்புகளை கொண்டுள்ளது. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் கலவையின் இயப்பு பொருட்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லை கோடு இல்லை. விடை ஒருபடித்தான கலவையின் இயப்பு பொருட்களுக்கு வேறுபடுத்தக்கூடிய எல்லை கோடு இல்லை. இரண்டு, பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு டேஷ். விடை, பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு அயோடினை எழுதலாம், கற்பூரத்தை எழுதலாம், அமோனியம் குளோரைடையும் எழுதலாம். எது விருப்பமோ அதை எடுத்து எழுதலாம். மூன்று, நீரிலிருந்து ஆல்ககால் டேஷ் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. விடை, நீரிலிருந்து ஆல்ககால் பின்ன காய்ச்சி வடித்தல் மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. நான்கு, பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை டேஷ். விடை, பெட்ரோலிய சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்படும் பிரித்தெடுத்தல் முறை பின்ன காய்ச்சி வடித்தல் முறையாகும். ஐந்து, வண்ண பிரிகை முறை டேஷ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. விடை, வண்ண பிரிகை முறை ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இப்படி எழுதலாம். அடுத்தது, சரியா தவறா, தவறினில் திருத்துக. ஒன்று, எண்ணெய் மற்றும் தண்ணீர் இரண்டும் ஒன்றில் ஒன்று கலவாதது. ஆமாம், இது சரிதான். இரண்டு, வேதிமுறையில் ஒரு சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியாது. இது தவறு. எப்படி சரியாக எழுதலாம்? வேதிமுறையில் ஒரு சேர்மத்தை தனிமங்களாக பிரிக்க முடியும். இப்படி எழுதலாம். அடுத்தது, மூன்று, திரவ திரவ கூழ்மங்கள் களிம்பு எனப்படும். களிம்புனா கிரீம் இல்லையா? வெறுமனே திரவ திரவ இருந்தா அது தண்ணி மாதிரி இருக்கும். கிரீம் தண்ணி மாதிரி இருக்கிறது இல்ல. எப்படி நாம சரியா எழுதலாம்? திரவ திண்ம கூழ்மங்கள் களிம்பு எனப்படும். இப்படி மாத்தி எழுதலாம். நான்கு, மோர் ஒரு பலபடித்தான கலவைக்கு எடுத்துக்காட்டாகும். ஆமா, இது சரிதான். ஐந்து, ஆஸ்பிரின் தனது நிறையில் 60% கார்பன், 4.5% ஹைட்ரஜன் மற்றும் 35.5% ஆக்சிஜனை கொண்டுள்ளது. ஆஸ்பிரின் ஒரு கலவை. இது தவறு. எப்படி சரியா எழுதலாம்னா, விடையை எழுதி ஆஸ்பிரின் ஒரு சேர்மம் இப்படி எழுதினால் விடை சரியாகும். அடுத்தது, பொருத்துக. தனிமம் இதனை அணுக்களால் உருவானதோடு பொருத்தலாம், சேர்மம் இதனை மூலக்கூறுகளால் உருவானதோடு பொருத்தலாம், கூழ்மம் இதனை தூய்மையான பொருளோடு பொருத்தலாம், தொங்கல் இதனை அசையாமல் வைக்கும் போது கீழே படுகிறது இதனோடு பொருத்தலாம், கலவை இதனை தூய்மையற்ற பொருளோடு பொருத்தலாம். மாணவர்களே, இன்று நாம் நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் என்ற பாடத்தில் தரப்பட்ட ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.